ஹாய் குட்டீஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சூப்பரான ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு முன்னாடி 8வது விடுகதையின் விடையை தெரிஞ்சுக்கலாம். சட்டை விடுகதை 9. இந்த குதிரையின் வால் ஓட ஓட குறையும், அது என்ன? இந்த விடுகதைக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ட்ரெஸ் பாக்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், சாண்ட் பேப்பர், சால்ட் ஆர் சாண்ட். இந்த பேப்பருக்கு பேர் தான் உப்பு காகிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு காகிதத்தை பயன்படுத்தி தான் சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் வந்து மாண்டிசோரியில் தயார் பண்ணுறாங்க. இந்த உப்பு காகிதத்தை நீங்கள் தொடும்போது கொஞ்சம் நெருன்னு இருக்கும். இந்த சீட்டை குழந்தைங்க கையில் டச் பண்ணி பண்ணும்போது அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இந்த சாண்ட் பேப்பரில் நான் ஏபிசி அப்படின்னு 1, 2, 3 லெட்டர்ஸ் எழுதியிருக்கேன். இதை தொடும்போது பார்த்திங்கன்னா அப்படி சொர சொரன் இருக்கும், கையில் வந்து நல்லா ஃபீல் ஆகும். இப்போ நம்ம லெட்டர்ஸ் எப்படி எழுதுவோமோ அதே போல் விரல்களை வச்சு அழுத்தி இந்த லெட்டர்ஸ் மேலே நம்ம செஞ்சுட்டு ஏ அப்படின்னு சொல்லணும். கைகளை வச்சு நம்ம அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அந்த லெட்டர்ஸ் இது பண்ணுறதுனால குழந்தைங்களோட மனசில் நல்ல ஆழமாக பதியும். பி ஸ்டாண்டிங் லைன், கர்வ், இன்னொரு கர்வ், பி, சி. நல்லா கையை அழுத்தி மேலேருந்து கீழே அப்படி மெதுவாக கொண்டு வரணும். சி அப்படின்னு சொல்லணும். லெட்டர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே எழுத சொல்லணும். 1 அப்படி மெதுவாக கரு மேலே வச்சு கொண்டு வந்துட்டு ஸ்லீப்பிங் லைன் சொல்லிட்டு 2 அப்படின்னு சொல்லிடணும். கையை வச்சு நல்லா அழுத்தி செஞ்சாங்க அப்படின்னா மனசில் லெட்டர்ஸ்லாம் நல்லா ஆழமாக பதியும். 3, ஒரு கர்வ், இன்னொரு கர்வ், 3. நல்லா அழுத்தி செய்யும்போது குழந்தைங்க லெட்டர்ஸாக இருக்கட்டும் நம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப தெளிவாக அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். எழுதும் போதும் ரொம்ப அழகாக அவங்க எழுதுவாங்க. நெக்ஸ்ட் நாம் சால்ட் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸ்டாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், இல்லை ஒரு ஸ்டாண்டிங் லைன். நெக்ஸ்ட் ஸ்லீப்பிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதே போல் அவங்க அதே லெட்டர்ஸ் அவங்க உப்புலையும் எழுதி பார்க்கணும். லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன். லெஃப்ட் சைட்லேருந்து ஆரம்பித்தோம்னா அது லெஃப்ட் ஸ்லாண்டிங் லைன், ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்தோம்னா அது ரைட் ஸ்லாண்டிங் லைன். நெக்ஸ்ட்டு நாம் நம்பர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். மாண்டிசோரி சாண்ட் பேப்பர் நம்பர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நம்பர்ஸை காமிச்சிருக்கேன். இதே போல் நம்ம ப்ராக்டிஸ் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்பர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது ஸ்கெட்சில் யூஸ் பண்ணி எழுதும்போது இதே போல் நீங்கள் நம்பர்ஸ் வந்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஃப்ளாஷ் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன், அதனால் அதில் இருக்க மாதிரி நம்பர்ஸ் வந்து நான் இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். 1, குழந்தைங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம கொடுக்குற லெட்டர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற நம்பர்ஸாக இருக்கட்டும் லெட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே குழந்தைங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அவங்களுக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்க்கு இந்த 3 ஃபிங்கர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதுக்காக தான் இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா டெவலப் ஆகணும், ரைட்டிங் அவங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். நாம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். கர்வ்ட் லெட்டர்ஸ் எல்லாத்தையும் இதில் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். எழுதிட்டு 2 அப்படின்னு அவங்க சொல்லணும், 3 அப்படி ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க எழுதி பார்க்குறதுனால ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு ரைட்டிங். ட்ரேஸ் பண்ணி எழுதும்போது ரொம்பவும் ஈஸியாக அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் 4, அதே போல் தான் அவங்க அவங்களோட கை விரல்களை வச்சு மெதுவாக பொறுமையாக அவங்க எழுதும்போது ரொம்பவே ஈஸியாக அவங்களால ரைட்டிங்கை கற்றுக்க முடியும். ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல அவங்க எழுதுறதுனால அவங்களுக்கு ரைட்டிங் கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். 5, மெதுவாக பொறுமையாக அழகாக அவங்கள எழுதி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லலாம். 5,
நெக்ஸ்ட் சிக்ஸ் செவன் ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எழுதிட்டு அழகாக அழிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக் ரெடி பண்ணி கொடுத்துடுங்க. 8 ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு அவங்க வந்து சொல்லிக்கிட்டே எழுதணும் 8 அப்படின்னு. அதே போல் ட்ரேஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் சொல்லிக்கிட்டே எழுதி ப்ராக்டிஸ் பண்ணும். 9 நெக்ஸ்ட் 10 நெக்ஸ்ட்டு நாம் இதே போல் ஏபிசிடியையும் இந்த உப்பில் எழுதி அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஏ ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல உப்பில் ஏ அப்படின்னு சொல்லிகிட்டே எழுதணும். அதே போல் தான் பி. நம்ம சாண்ட் பேப்பர் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ண வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி சாண்ட் பேப்பரை யூஸ் பண்ணி அதில் லெட்டர்ஸ் நம்ம எழுதிட்டு நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம். சி, உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா சாண்ட் பேப்பரை நீங்கள் இந்த லெட்டர்ஸ் மாதிரியே நீங்கள் கட் பண்ணி கூட ஒரு சார்ட்டில் ஒட்டிட்டு அப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். டி டி இல்லைன்னா அதுலேயே எழுதிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரைட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்துடலாம். ஏ டு இஜெட் வரைக்கும் இதே போல் நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். தேங்க்யூ. லேர்னிங் இஸ் பியூட்டிஃபுல்.